மாத மையப்பொருளுடன் வல்லமையான ஒரு வாழ்வியல் செய்திக்கு உங்களை வரவேற்கிறோம். ஆழங்களில் கொண்டு செல்லும் வாக்குதத்தம், அசைக்கும் வேத வசனத்தின் வலிமை, அறியும் ஆவலை தூண்டும் வார்த்தை. இதோ உங்களுக்காக கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்கு உங்களை எல்லாரையும் பார்த்து உங்களோடு கூட ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த இந்த மகிமையான நேரத்துக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த மாதத்துல ஆண்டவர் ஒவ்வொரு மாதமும் நமக்கு ஒரு தீமை கொடுத்து நம்முடைய வாழ்வியலை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிற தேவனை பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரியாமல் இருக்க முடியாது. எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு லைஃப்காக ஆண்டவர் நன்றியோட ஸ்தோத்திரம் பண்றீங்க பார்க்கலாம். இந்த மாதம் நமக்கு என்ன மாதம் என்று பிரகடனப்படுத்தியிருக்கிறோம், மந்த் ஆஃப் விஷன், தரிசனத்தின் மாதம். இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு. தரிசனத்தை பார்க்கணும்னு விரும்புகிறவங்க நீங்க ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் சொப்பனத்தின் மூலமாவது அல்லது விஷுவல் மூலமாவது தரிசனங்களுக்கு நிச்சயமாக காட்ட அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த மாதம் தரிசனத்தின் கண்களை புதுப்பிக்கிற மாதம் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு என்ன வசனம் கொடுத்தார், ஆபகுக் 2:3 வாசிப்போம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாக வரும், அது தாமதிப்பதில்லை, அது தாமதிப்பது. ஆண்டவர் தீர்க்கதரிசிக்கு இந்த வார்த்தையை கொடுத்து சொல்லுகிற, விரைந்தோடுகிறவன் வேகமாய் ஓடுகிறவன் கூட வாசிக்கத்தக்கதாக ஒரு பலகையில தீர்க்கமாக இந்த வசனத்தை நீ ஒரு வரைபடமாக வரை என்று சொல்லி, அப்ப என்ன வரைஞ்சிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? அந்த வசனத்தை வாசிங்க, முந்தன வசனம், பலகையிலே தீர்க்கமா. இங்கிலீஷ்ல வாசிங்க, Write the vision. அதாவது விரைந்தோடுகிறன், அது கடைசி காலத்தினுடைய சந்ததியை குறிக்கிறதான வார்த்தை. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட உலகத்துல இருக்கிறோம், எதை எடுத்தாலும் ஃபாஸ்ட், எதை எடுத்தாலும் ஃபாஸ்ட், ஃபுட்ல இருந்து ஆரம்பிச்சிருக்க ஃபாஸ்ட் ஃபுட், 2 minutes ஃபுட் இன்ஸ்டன்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ஃபாஸ்ட். விரைந்தோடுகிறவன் வேகமாய் ஓடுகிறவன், உன் வாழ்க்கை போக போக வேகப்படுத்திக் கொண்டது இருக்கிற மாதிரி தான் இருக்கும். உலகம் அதற்கு என்றுதான் நியமிக்கப்பட்டிருக்கு. உன்னை அது ஓட வச்சுட்டே இருக்கும், ஓடு 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 ஓடு. உங்களோட வாழ்க்கையில் நீங்க பர்பஸ் இல்லாம இருப்பீங்கன்னா உலகத்துல நீங்கள் ஓடிக்கொண்டேதான் இருப்பீர்களா இருப்பீங்க. ஆனா ஓடுகிற உலகத்துல தரிசனம் பெற்றவர்கள் நின்று நிதானமாய் தன்னுடைய வாழ்க்கை எதற்கு என்று அறிந்தவர்கள் தரிசனம் பெற்றவர்கள் மாத்திரம்தான் இருக்கும். அதனாலதான் தேவன் இந்த தீர்க்க தரிசனம் சொல்றாரு, இந்த தீர்க்க தரிசனம் இந்த தரிசனத்தை பலகையில வரை. இப்ப உங்களுக்கு அந்த தீர்க்க தரிசி சொல்றாருன்னு வச்சுங்களேன், நீங்க என்ன வரைஞ்சிருப்பீங்க, என்ன வரைவீங்க? என்ன வரைவீங்க? ஓடுகிறவன் விரைந்து ஓடுகிறவன் வேகமாய் பண்டு, அவங்களுக்கு வந்து என்ன இல்ல, டைம் இல்ல நின்னு படிக்கிறதுக்கு. அவன் எப்படி போறான், போற போக்குல படிச்சுட்டு போனோம். The Lord is telling prophetically பாருங்க எவ்வளவு இது அழகா சொல்றாரு. விரைந்தோடுகிறவன் அவனுக்கு நின்று வாசிக்க கூடிய கூட பொறுமை இல்ல, அவனுடைய காலம் அப்படியாக அவனை விடவில்லை, அவனுடைய கால சூழ்நிலை அவனை ஓட வைத்துக் கொண்டிருக்கிறது.
இன்னைக்கு வாலிபர்கள் இன்னைக்கு நிறைய பேருக்கும் பார்க்கும் பொழுது குட், யூனோ நம்ம உழைக்கணும், உழைக்கிறதுல சோர்ந்து போக கூடாது, அதிகமா உழைக்கணும், சரியாக உழைக்கணும். அதிகமான்றதை காட்டிலும் உழைக்க வேண்டிய நேரத்தில் நீங்க உழைக்கணும், ஆனா அதுவே உங்களுடைய ஓட்டத்தினுடைய காரணியாக மாற நீங்க அனுமதிக்க கூடாது. ஏனென்றால் நீங்கள் பர்பஸ் டிரிவன் லைஃப்ல அல்லது தரிசனம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்வீர்கள் என்றால் ஸ்டாண்ட் ஸ்டில் வித் யுவர் விஷன். பட் யா காமனா சொல்லப்பட்டிருக்கு, விரைந்து ஓடுகிறவன் அது துரிதமா நின்று அவன் அவன் நிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்ல, அவன் ஆனா அவன் பாக்குற மாட்டத்துல அவனுக்கு ஒரு செய்தி போனும். அதனாலதான் தீர்க்க தரிசிக்கு சொல்றாரு, நீ போர்டு எடுத்து அந்த போர்டுல இந்த தரிசனத்தை நீ வரையின்னு சொல்லுகிற. அப்ப அந்த தரிசனம் என்ன வரைஞ்சிருப்பான் விஜய்? இஃப் யூ ஆர் த ப்ராஃபெட், வாட் யூ வுட் ஹவ், நீங்க அந்த தீர்க்க தரிசி நீங்க என்ன வரைஞ்சிருப்பீங்க? அந்த சொல்றாரு, போர்டு எடுத்து வரைப்பா, வரைஞ்சிட்டு மெட்ரோவுக்கு முன்னாடி வை, அதன் பக்கம் மெட்ரோ தானே போறீங்க, மெட்ரோல அங்க வைங்க, என்ன வரைஞ்சு வைப்பீங்க? ஆஹா, கடினமான க்வெஸ்சன், என்ன வரைஞ்சிருப்பீங்க? இந்த வசனம் நான் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம், நம்ம 4 வாரமா பார்த்திருக்கோம். அப்படின்னா யூடியூப்ல நீங்க இன்னும் நீங்க பார்க்கல, பார்க்காதவங்க யூடியூப்ல இந்த செய்திகள் ஒன்று இருக்கிறது, இது எல்லாருக்குமான செய்தி, இது யாருக்கும் ஒரு ஒரு குறிப்பிட்டவர்களுக்கோ இல்ல கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமான செய்தி இல்ல, இந்த செய்தி உலகத்தில் இருக்க எல்லாருக்கும், உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க அம்மா அப்பா, உன்னுடைய சகோதரர்கள், ரசிக்கப்படாதவர்கள் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு நீங்க தாராளமா ஷேர் பண்ணலாம். ஏன், இது அவர்களுக்கும் முக்கியமான தரிசு. இந்த வசனம் எதை குறிக்கிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை குறிக்கிறதற்காக முன்னமே எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வருவார், அவர் மனிதனாக வாழ்வார், மனிதனுக்காக மரிப்பார், மனிதனுக்காக உயிர்த்தெழுவார், பின்பு பரமேறுவார், ஜீவிப்பார். போனவர் அவர் கொஞ்ச காலம் தன்னுடைய பரிசுத்த சந்ததிக்காக நேரத்தை கொடுத்து அந்த பரிசுத்த பிள்ளைகளை சேர்க்கும்படியாக தேவன் இரண்டாம் தரம் அவர் விரைவாக வருவார் என்ற ரகசியத்தை எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக தீர்க்கதரிசியாக தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தப்பட்ட வசனம் தான் நீங்கள் வாசிக்கிற வசனம். Come on everyone, amen, come on, hallelujah, thank you. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க சீக்கிரம். ஆபகுக் 2:3 எல்லா வசனம் அந்த வசனத்தை சேர்ந்து வாசிங்க. அது என்ன சொல்லாது? பொய் சொல்லாது. ஆனால் வசனம் சொல்லுது, கடைசி நாட்டு பரியாசக்காரர்கள் எழும்பி அவர் வருவார், அவர் வருவார் என்று எங்கே சொன்னீங்க, அவர் வரலையே என்று சொல்லக்கூடிய நாட்கள் வரும். பி கேர்ஃபுல். நம்ம போன வாரம் அதனால சயின்ஸ் ஆஃப் கடைசி காலத்தினுடைய அல்லது கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளத்துல முதல் அடையாளம் அநேகர் விசுவாசத்தை விட்டுவிட்டு துரோக மார்க்கமாய் போவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அது நடந்து கொண்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கோம். அதனாலதான் தீர்க்கதரிசி மிக தெளிவா சொல்ற, அது என்ன சொல்லாது? பொய் சொல்லாது. தாமதிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்? ஆண்டவர் எல்லார் நிமித்தமாக நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார், எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கிறார், அவருடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டிய ஆயத்தத்தையும் அழைப்பையும் எல்லா மக்களும். அதனாலதான் இந்த தரிசனம் இது சபைக்கான தரிசனம் மாத்திரம் அல்ல, இது ஏதோ கிறிஸ்தவர்களுக்கான தரிசனம் அல்ல. 700 கோடி மக்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இதற்கு முன்பாக வாழ்ந்தவர்களும் இதற்கு பின்பு வரப்போகிற அனைத்து மக்களுக்குமான தரிசனம். ஏனென்றால் அந்த நாளில 2 கூட்டம் தான் இருக்கும். இட் ஒன்ட் பி அமெரிக்கன், ஒன்ட் பி இந்தியன், மேல் ஜாதி கீழ் ஜாதி, இந்த பாஷக்காரன் அந்த பாஷக்காரன், வெள்ளையா இருக்கிறவன் கருப்பா இருக்கிறான், அவன் இவன், இவன் குட்டையா இருக்கிறவன் நெட்டையா இருக்கிறவன், அழகா இருக்கிறவங்க சௌந்தரியமா இருக்கிறாங்க, அழகு இல்லாதவங்க, நோ டிஃபரன்ஸ். 2 காரியம்தான் இருக்கும், 2 கூட்டம் தான் இருக்கும் அந்த நாள். என்ன நாள், என்ன கூட்டம்? ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், இன்னொருத்தன் கைவிடும். நான் சபைக்கு போனேன், நான் போயிடுவேன்ற இதுல நோ.
அதனாலதான் அந்த நாள் ரெண்டே ரெண்டு கூட்டம், ஒன்று எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் அவரோடு கூட சந்தோஷமா. அதனாலதான் இந்த சந்தோஷத்தை நம்ம இங்க கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. We are going to see our king. Hallelujah. We need to have the joy. The joy and the சந்தோஷம். எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் கூட்டம், இன்னொன்று கைவிடும். தேவன் சொல்லியிருக்கார்ல, வயல்ல ரெண்டு பேர் வேலை செய்து கொண்டிருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், இன்னொருத்தன் கைவிடும். ரெண்டு ஸ்திரீகள் மாவரைத்துக் கொண்டிருப்பாங்களாம், அதுல ஒரு ஸ்திரீ எடுத்துக்கொள்ளப்படும், இன்னொரு ஸ்திரீ. அப்ப ரெண்டே ரெண்டு கூட்டம்தான் அந்த நாள்ல. Be very clear. உங்களை ஏமாத்திக் கொள்ளாதீங்க. நான் வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனால இட்ஸ் நாட் a sign that I'm going to go. It is the worthiness that how you are prepared for the day. நாம் அவரோடு கூட சேர்ந்து அவரை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறது, அதை பொறுத்துதான் அந்த நாள் தீர்மானமாகிற போது. அதனால்தான் வசனம் சொல்கிறது, அந்த நாள் சிலருக்கு எப்படி இருக்குமா, பயங்கரமும் கெடியுமா இருக்கிற நாள் ஆயிருக்கும். சிலருக்கு எப்படி இருக்கும், மனவாட்டி மனவாளனை சந்திக்கிற ஆரவார சத்தத்தோடு கூட அது இருக்குமா. அதனாலதான் நம்ம படம் பாடுறோம்ல, ஆரவாரம் கேட்குதே அதோ அதோ ஆரவாரம், ஆட்டுக்குட்டியின் பாட்டை காலம் அதிந்தொழிக்கவே, அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போமே. பரிசுத்தவன்கள் எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க, ஏன்னா அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சவங்களால தான் அதை எழுத முடியும். பாட்டுக்காக எழுதுறவங்க எழுத முடியும். மனவாள நேசு வருகிறார் இதோ இதோ, மனவாள நேசு வருகிறார் இதோ இதோ, மனவாட்டி சேர்த்து மறித்தவரிட மகிமையோங்கவே, மாதேவ தூதன் முழங்கவே. அல்லேலூயா. ஆரவார சத்தத்தோடு கூட அவர் வரப்போற. இன்னைக்கு அந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லி தருவேன், நம்ம பேச போறோம். But coming back to the prophetic thing, ஆண்டவர் தீர்க்க தரிசிக்கு சொல்றார், இந்த தரிசனத்தை ஒருத்தனும் மிஸ் பண்ணக்கூடாது. அதுல கடைசியா அந்த கேட்டகரியில ஆண்டவர் யார வச்சிருக்காரு, ஓடுகிறவன். இங்க ஓடுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்களா, இல்ல நிதானத்தோடு இருக்கிறவர்கள், பர்பஸ் டிரைவன் லைஃப்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க அப்படி ஓடுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த கால வெளில தீர்மானம், அந்த ஓட்டம் உன்னோட மெசேஜ மிஸ் பண்ணிடக்கூடாது. லைஃபோட மெசேஜ். ஆனா என் தேவன் எவ்வளவு நல்லவர் பாத்தீங்களா, நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர். ஓடுறவன் கூட மிஸ் பண்ண கூடாதுன்றதுக்காக எழுந்து வச்சு சபையில வந்து உட்கார்ந்து பொறுமையா நீங்க கேட்டு, அவர்களுக்காக மட்டுமல்ல உலகத்துல ஓடோடு ஓடுகிறவர்களுக்காகவும் இந்த தீர்க்க தரிசன வசனம் எழுதப்பட்ட. இப்ப சொல்லுங்க, உங்களை வரைய சொன்னா என்ன வரைவீங்க, என்ன வரைவீங்க? Who is an artist here who can draw? I think John is an artist, right? You draw, right? What do you draw, John? Enna varaiva ibba in therla enna enna varaivom cake ah enna varaiva சர்ச் வருவியா, சர்ச் பார்த்துட்டு அவன் என்ன பண்ண போறான். நான் உங்களுக்கு இந்த வசனத்துல விளக்கம் சொல்லிட்டேன், என்ன விளக்கம் இது? அப்ப நீங்க என்ன வரைவீங்க, எப்படி என்ன வரைவீங்க? அப்போ மோசஸ் என்ன வரைவீங்க? செகண்ட் கம்மிங் எழுதுவீங்களா? என்ன பண்ணுங்க, ஐயோ am I speaking to the right crowd? I think you are creative. Anto, tell me. Okay. அப்படி எழுதுவியா? அதுதான் ஓடுறவன் எங்க வரைய சொல்றாரு. இல்ல பரலோகத்தினுடைய ஒரு காரியத்தை மேகத்துல இயேசு வர்ற மாதிரி அப்படி வெள்ளையா அப்படி போட்டு பிரகாசம், தூதர்கள்லாம் ட்ரம்பட் எல்லாம் வச்சு இப்பெல்லாம் சொல்வீங்க. எதிர்பார்த்தா ஐயோ என் சபை எப்படி இருக்கு பாரு,
கர்த்தருடைய வருகைக்கு வந்த ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆயத்தமா இருக்கீங்களா? பக்கத்துல பாத்துக்கலாம், ஆயத்தமா இருக்கீங்களான்னு கேளுங்களேன். ஆயத்தமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. கேபி என்ன வரைவ? ஏசு கிறிஸ்து சீக்கிரம் வர்றார் அப்படின்ற செய்தி என்ன வரைவ? நீ யுவர் அன் ஆர்டிஸ்ட்ல பெயிண்டர் தானே, காம்படிஷன்ல பெயிண்டிங்ல கலந்துட்டல, சோ என்ன வரைவ? ஓகே, அடுத்த வாரம் நான் ஒரு காம்படிஷன் வைக்கப்போறோம். இப்போ நீங்க இவ்வளோ மந்தமா இருக்கிறதுனால கண்டிப்பா இது காம்படிஷன் வைக்கலாம்னு நினைக்கிறேன். வைக்கலாமா? எல்லாரும் நீங்க அடுத்த வாரம் ஏதாவது ஒன்று வரைஞ்சி, ஏதாவது ஒன்று இல்லை, ஏதாவது ஒன்று என்ன வரைய போறீங்க, எதை பத்தி? இந்த வசனத்தை பத்தி வரைஞ்சி எடுத்துட்டு வர முடியும். அந்த வசனத்தோட விளக்கம் சொல்லிட்டோம் இப்போ. ஸோ எல்லாத்தையும் நம்ம டிஸ்பிளே பண்ணலாம் ஒரு ஒரு வாரத்துக்கு. ப்ராபப்ளி ஐ திங்க் ஒன்னஸ் ஃபெஸ்டிவலுக்கு ஐடியாஸ் இப்போ ஆண்டவர் கொடுக்குற. வி வாண்ட் டு கிரியேட் அ ஆர்ட் கேலரி அண்ட் ஆல் அபவுட் திஸ் திங். ஸோ அடுத்த வாரம் வரும் பொழுது இல்லை, என்னை பார்க்கறது ஒரு மாதிரி இருக்கு. ஐ ஆல் ஹாப்பி? ஓகே. ஸோ நீங்க இந்த ஆபகுக்கு 2:3 சொல்லுகிற அர்த்தத்தை வரைந்து நீங்கள் எடுத்துட்டு வரலாம். பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்துடாதீங்க, கூகுள்ல போய் பார்த்துட்டு, ரைட், செகண்ட் கமிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சாட் ஜிபிடியில போட்டு, இல்ல கூகுள்ல போட்டு இமேஜ் எடுத்து பிரிண்ட் எடுத்துட்டு வரக்கூடாது. உங்களுடைய கற்பனையில என்ன தோணுதோ, ஏசப்பாவை நீங்க எப்படி பார்க்க போறீங்க, இல்ல அவருடைய சூழ்நிலை எப்படி இருக்க பொழுது, அதை பார்த்து கற்பனையா வரைஞ்சி எடுத்துட்டு வாங்க அடுத்த வாரம் சபைக்கு வரும். Shall we do this thing, exercise? Hallelujah! Hallelujah! You use anything else, Canva, canvas, not Canva. Canvas use pannunga, oil paint use pannunga, illa pencil sketch use pannunga, edhayavadhu use pannunga, board use pannunga, illa enna vena pannunga. But I want you to, how you are thinking about the second coming of Jesus Christ. அல்லேலூயா. இந்த 2 நாளுக்குள்ள கர்த்தருடைய வருகையை பற்றி எனக்கு ஒரு ஒரு தரிசனம் வேணும் என்று சொல்றவங்க கைகளை உயர்த்தி காட்டுங்க. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமா வாஞ்சிப்பார். கண்ணில் முடியுங்க, அப்படி கண்ணில் முடியும். நம்ம எல்லாரும் கேட்போமா? எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே உங்களுடைய வருகையை பற்றி எனக்கு ஒரு தரிசனம் வேணும் ஆண்டவர். எனக்கு ஆண்டவரே அப்பா, கிவ் மீ த விஷுவல்ஸ் லார்ட், எனக்கு அந்த தரிசனத்தை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு ஆச்சரியமாக காட்டுவார். ஆச்சரியமான காரியம். Thank you Jesus. Hallelujah. Hallelujah. விரைந்தோடுகிறவன் மிஸ் பண்ண கூடாதுன்றதுக்காக ஆண்டவர் வார்த்தைகளை எழுதி சொல்ல, வார்த்தையை வரைபடமாக வரை என்று சொல்கிறார். Write it on the wall. Make it plain. Make it plain. So that அவன் போகும்பொழுது, இது மேகம் இருக்கு, தூதர்கள் இருக்காங்க, ஆரவாரம் இருக்கு, அவன் விரைந்தவுடன் கூட உணர்வடையும்படியாக ஆண்டவர் இந்த செய்தியை தருகிறார். அதனாலதான் இந்த செய்தி ஜாதி மதம் இனம் மொழி எந்த வேறுபாடு பிசாசினால சாத்தானால மக்களினால் கொண்டு வரப்பட்டதோ எல்லா வேற்றுமைகளையும் தாண்டி இந்த உலகத்தில் மனிதனாய் வாழக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த தரிசனம் சொந்தமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். கம் ஆன் எவ்ரிவன், அந்த தரிசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க உங்களுடைய தரிசனமாய் உட கண்கள் அந்த தரிசனத்தில் நிரம்பி இருக்கட்டும். அல்லேலூயா. நம்மளுடைய சின்ன பிள்ளைங்க கூட டெய்லி ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி கூட நீங்க உங்க அம்மா அப்பாவை கேட்கணும், இன்னைக்கு ஏசப்பா வருவாரா? அப்படிப்பட்ட நாட்கள் உண்டு. நாங்களா கேட்டிருக்கோம் அந்த மாதிரி. ஏன்னா நாங்க கேட்ட பரிசுத்தவான்கள் டெய்லி எழுந்துக்கும் பொழுது, they used to rise up every day morning, எழுந்துக்கும் பொழுது இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வருவார், இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வருவார் என்று எழுந்துப்பார். அதனாலதான் அவங்களோட வாழ்க்கையினுடைய ஜாக்கிரதையை நீங்க பார்க்கலாம், அவங்களோட வாழ்க்கையினுடைய மேன்மையை நீங்க பார்க்கலாம். அவர்கள் ஆயத்தத்தோடு இருந்தார், ஆயத்தத்தோடு இருந்தார். போன வாரம் சொன்னவனமாய் பாஸ்டர் பால், he wrote about his end, அவருடைய நாள் எப்போ, நேரம் எல்லாவற்றும் எத்தனையோ மாதங்களுக்கு முன்பாக ஆண்டவர் வெளிப்படுத்தின இந்த டைரியில. Those are the saints who has lived.
அதனால இந்த நாட்களில தேவ ஜனமே துரிதப்படு. நீ ஓடுகிற கூட்டத்தில் இல்ல, கர்த்தர் உன்னை நிதானமாய் தரிசனம் பெற்ற கூட்டத்துல வைக்கும்படியாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, என் கண்கள் தரிசனத்தினால நிறைந்திருக்கிறது. என்னோட இருதயமும் என்னோட மனதும் அவருடைய தரிசனத்தினால நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தரிசனம் பெற்றவர்கள் எல்லாரும் கைகளை தட்டி எல்லாரும் ஆஸ்பரியுங்க. அமேன், அமேன், அமேன். வேலைக்கு போனாலும் சரி, நீங்க விளையாட போனாலும் சரி, உட்கார்ந்தாலும் எழுந்திருந்தாலும் வீட்டுல வேலை செய்தாலும் இந்த தரிசனம் உங்க கண்கள் நிறைந்திருக்கட்டும், நிறைந்திருக்கட்டும், நிறைந்த கர்த்தர் சீக்கிரமாக வருகிறார். அவர் வரும் பொழுது, போன வாரம் செய்தியில உங்களுக்கு வந்து அவருடைய வருகையின் அடையாளங்களை சொல்லியிருந்தோம். அது அந்த செய்தி எல்லாமே நம்ம யூடியூப்ல இருக்கு. செய்தியை கேட்கிறவங்க உங்களோட வீடுகளில் அந்த செய்தியை நீங்க போடணும். ஃபாஸ்டா போகும்போது அட்லீஸ்ட் அப்படியாவது கேட்கணும். இப்ப கேட்க தீர்மானம் பண்ணுங்க. இந்த நாளில அவங்களோட ஜஸ்ட் டாக் அபவுட் அவருடைய வருகையின் போது நடக்கக்கூடிய சில காரியத்தினுடைய ரகசியத்தை நான் சொல்லப்போம். முதலாவது, ஆண்டவர் வரும் பொழுது என்ன நடக்கும் என்று வாசிக்கிறோம், அல்லது அவர் எப்படி வருவார். வெரி குட். எல்லாரும் ஒரு ஆரவாரம் கொடுங்க. இது கைத்தட்டல், இது கைத்தட்டல். ஆரவாரம் கொடுங்க. யாரோ ஊன்னு சொன்னாங்கல்ல, மேபி அது சந்தோஷத்துடைய ஊவா இருக்கட்டும். ஆரவாரம் கொடுக்குங்க, ஆரவாரம். அதுல ஒரு ஒரு ஆ ஹூ அது கூட இருக்கலாம், இருக்கலாம். பட் நமக்கு ஆவும் இல்ல. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஒரு ஆரவாரம் இருக்கும். தேவன் ஏன் ஆரவாரத்தோடு வரணும், அதுவும் எப்படி வரப்போறாரு, ஆரவாரம் எப்படி எப்படி எல்லாம் உண்டாக போகுது. எக்காலத்தோடு, வெரி குட், எக்காலத்தோடு. அப்புறம் வாசிக்கிறீங்களா, அந்த வசனத்தை வாசிட்டு அதுக்கப்புறம் அது பார்க்கலாமா. ஒன்னு தேசனோட 4:16 வசனத்திலிருந்து வாசிங்க. இது நான் உங்களுக்கு நிறைய காரியம் பேசினாலும் இந்த ஒரு காரியத்தினுடைய ரகசியத்தை மட்டும் நாம் இன்றைக்கு பார்த்து நாம் எல்லாரும் தரிசனத்துல நிரம்பினவர்களாய் நாம் போக போகிறோம். வாசிங்க பார்க்கலாம். ஒன்னு தேசனோட 4:16 வசனம். எப்படியா, பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து. இந்த மூன்று விஷயங்கள் நாம் இந்த வசனத்தை பார்க்கிறோம். என்னது ஒன்று, என்னது எல்லாரும் சொல்லுங்க. ஆறு வருது. ரெண்டாவது, பிரதான தூதனுடைய சத்தம். என்ன சத்தமா இருக்கும், ஓகே, ஏன் அந்த சத்தம் ஆரவாரம். மூன்றாவது, மூன்றாவது என்ன, தேவ எக்காலங்களோடு. டுடே சர்ச், I'm going to share with you some wonderful secrets here, wonderful revelation. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில, முதலாவது நான் தேவ எக்காலத்தை குறித்து நான் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த பொழுது இஸ்ரேல் தேசத்துல அவர் எத்தனை பண்டிகை கொடுத்திருக்கிறாரு, 7 பண்டிகைகள். உங்களுக்கு எல்லாம் இன்னும் நம்ம அந்த லெவலுக்கு போல, பட் உங்களுக்கு ஜஸ்ட் ஐம் கிவிங் இன்ஃபர்மேஷன். எத்தனை பண்டிகைகள் இஸ்ரேலுக்கு இருந்தது, 7 பண்டிகை. வருஷத்துல இஸ்ரேல் தேசத்துல யூதர்களா இருப்பார்கள் என்றால் அவர்கள் 7 பண்டிகைகளை அனுசரிக்கிறவர்களாக இருப்பார்கள். அதுல 4 பண்டிகைய இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் அல்லது மனிதனாக இந்த பூமிக்கு வந்த பொழுது அவர் நிறைவேற்றி விட்டார். நிறைய பேருக்கு இது தெரியாது. Today I'm sharing this revelation. Just listen to it. ஆன்லைன்ல இருக்கிறவங்க கூட கேளுங்க, யூடியூப்ல பாக்குறவங்க கூட நீங்க அடுத்த வாரம் பாருங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 4 பண்டிகைகளை நிறைவேற்றிருக்க. எப்படி,
அவர் காட்டி கொடுக்கப்பட்டது எந்த பண்டிகை? பஸ்கா பண்டிகை. அவர் மறித்தது எந்த பண்டிகை? புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. அடக்கம் செய்யப்பட்டது எந்த பண்டிகை? இல்ல ஒரு பண்டிகை அடக்கம் செய்யப்பட்டது. அடக்கம் செய்யப்பட்டது அது ஒரு பண்டிகை. ஓ, அன்லிவன் பிரெட், அன்லிவன் பண்டிகை. அந்த இன்னொரு பண்டிகை, நான்காவது பண்டிகை, I'll tell you that later. நான்காவது பண்டிகை, அவர் உயிர்த்தெழுந்த போது எந்த பண்டிகை கொண்டாடப்பட்டது? முதற் பலன்களின் பண்டிகை. He was the first fruits among the risen. உயிர்த்தெழுந்தவர்கள் அவர் முதற் பேரானார். அதன் பாடுறோம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது நான்கு பண்டிகைகளை தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி கட்டத்துல நிறைவேற்றி அனுசரித்தார். இரண்டாம் வருகையில இந்த அல்லது இந்த உலகத்தினுடைய முடிவுல மூன்று பண்டிகைகள் நடைபெற போகிறது. அதுல ஐந்தாவது பண்டிகை தான் அவருடைய வருகை நாள்ல இருக்க போகிறது. அதுதான் என்ன பண்டிகை? எக்காலங்களின் பண்டிகை. இன்னைக்கும் நீங்க இஸ்ரவேல் தேசத்துல பாத்தீங்கன்னா எக்காலங்களின் பண்டிகையில எக்காலங்களை ஊதுகிறத அவங்களுக்கு இளைய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன்னா எக்காலம் என்பது ஆஸ் அ டிஃப்ரெண்ட் மெசேஜ். போருக்கு வரும்பொழுது என்ன பண்ணுவாங்க? எக்காலங்களை ஊதுவாங்க. வீட்டுக்கு எல்லாரும் போகும்பொழுது என்ன சொல்லுவாங்க? போர் முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு சமாதானத்தை போடுங்க, எக்காலங்களை ஊதுவாங்க. ஆண்டவர் மேகத்துல எழும்பிருக்க எல்லாரும் வர்ஷிப் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு என்ன ஊதுவாங்க? எக்காலங்களை. எக்காலங்கள் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் தி இஸ்ரேல்ஸ் லைஃப். சோ எக்காலங்களோடு வருவார் என்றது எக்காலங்களின் பண்டிகை ஆண்டவர் அந்த நாளில அனுசரிக்க போகிறார். ஏன்னா இட் இஸ் கோயிங் டு பி எ மெசேஜ் ஃபார் தி என்டையர் வேர்ல்ட். எல்லா ஜனங்களுக்குமான மெசேஜ். உன் ராஜா வருகிறார், உன் ராஜா வருகிறார் என்று சொல்லுகிற ஒரு சைரனாக எக்கால பண்டிகைகள் அந்த நேரத்துல எத்தனை தூதர்கள் சொல்ல முடியாது. பட் இட்ஸ் கோயிங் டு பி அமேசிங் சவுண்ட், அமேசிங் சவுண்ட். எக்காலங்கள் தொழிக்க அவர் வரப்போகிறார். ஏன்னா எக்காலங்களின் பண்டிகையை அந்த நாள் இந்த பூமி காணப்போகிறது. அதுவரைக்கும் அது இஸ்ரவேலுக்கு மட்டும் இருந்தது. ஆனால் அந்த நாளில அது எக்காலங்களின் பண்டிகை, பூமியில் இருக்க அனைத்து ஜனங்களுக்குமான எல்லா பண்டிகையாக அந்த நாளை ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். Come on everyone, hallelujah. Come on everyone. Amen, amen. முதலாவது என்ன பார்த்தோம்? ஆரவாரமும் அப்புறம் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும். இது எவ்வளவு அழகாக விளக்கணும்னா, இயேசு கிறிஸ்து எப்படி போனார், எப்படி பரமேறினார்? வானங்களுக்குடாக பரமேறி எப்படி வருவார்? போன மாதிரியே வருவார். அப்ப எப்படி வருவார்? மேகங்களின் நடுவே, வானங்களின் நடுவிலே அவர் வரப்போகிறார். ஏன்னா அந்த வழிதான் போனார், அந்த வழியா தான் வரப்போகிறார். ஆனா வான மண்டலத்துல இப்ப என்னென்ன இருக்கு? கொல்லாத ஆவியின் சேனைகளுடைய கூடாரமும் அவைகள் வாசம் செய்யற இடம் இந்த வான மண்டலத்தில் உள்ள பல மண்டலங்கள் இருக்கு. The fallen angels, the angels that lost their glory, ஆதி மேன்மை, ஆதி பொசிஷனை இழந்த, மனிதனை கெடுக்கக்கூடிய, மனிதனுடைய நிலவரத்தை அடைய விடாதபடிக்கு நித்தியத்தை கெடுக்கக்கூடிய அந்த, அதனாலதான் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகள், துறைத்தனங்கள், அதிகாரங்கள், பிரின்சிபாலிட்டிஸ் என்று வசனத்துல நம்முடைய யுத்தம் அப்படி இருக்கிறது. அப்ப இவைகள் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து வருவதற்கு அது தடை செய்யுமா? தடை செய்யாதா? ஏன் மனிதன் தேவன் ஆயத்தம் பண்ணினா அந்த இடத்துக்கு போக கூடாது. அந்த இடத்தை அவன் விரும்பின மடினால்தான் அவன் சாத்தானா மாறினான். அப்ப மனிதன் அந்த இடத்துக்கு போய் உட்காருதான் அவனுக்கு பிரியமா இருக்குமா? Come on, are you understanding what I'm telling? இயேசு கிறிஸ்து எதற்காக வருகிறார்? என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு,
நான் வரும்பொழுது உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னார். அப்போ அவர் அந்த இடத்தை நமக்கு ஆயத்தம் பண்ணினதை அல்லது அவருடைய சிங்காசனத்தையே அவன் வாஞ்சித்தான். அவர் நமக்கு வைத்திருக்க இடத்தை நாம் பெற்றுக் கொள்வதற்கு அவன் அனுமதிப்பானா? அதனாலதான் இந்த உலகத்துல இவ்வளவு போராட்டங்களும் உங்களுடைய உங்களை பின்தொடர்கிற பாவங்களும் உங்களை பின்தொடர்கிற உபத்திரங்களுக்கும் நீங்க பார்க்கலாம். அப்ப அவருடைய வருகை நாள் எப்படி இருக்கும்? வந்து வான மண்டலத்துல பல யுத்தங்கள் நடக்கும், பல யுத்தங்கள் நடக்கும். இந்த யுத்தங்களை முன்னெடுக்கிறதுக்கும் ஆண்டவர் என்ன ஒரு மெக்கானிசம் வச்சிருக்காரு? எக்காலங்களின் பண்டிகை, ஆரவாரம், பிரதான தூதனுடைய சத்தம். இத ஒரு பரிசுத்தவன் அழகா விளங்க செய்தார். இதை நான் சின்ன வயசுல அவருடைய விளக்க கேட்டிருக்கேன், அதே தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். He explained it so beautifully. எத்தனை பேர் நம்முடைய பிரைம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ வரும்பொழுது அந்த ரோட்ல பார்த்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? பார்த்திருக்கீங்களா எப்படி இருக்கும் ரோடு? அதுவும் இதுக்கு முன்னாடி இருந்த காலம் பயங்கரமா இருந்துச்சு, உங்களுக்கு தெரியும்ல எப்படி பார்த்தீங்களே. எப்படி போலீஸ் எல்லாம் இருப்பாங்க. மெயின் பாயிண்ட் நீங்க மிஸ் பண்றீங்களே. மெயின் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் லெவல் சைரன் அடிச்சுக்கிட்டு போற ஒரு கான்வாய் போகும், பாத்திருக்கீங்களா? அது எது என்ன வேணும்? ஒதுங்க 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 ஒதுங்கன்னு சொல்ற சத்தம். அதுக்கு பின்னாடி வருவான் கான்வாயில இப்படி ரெண்டு சைடு நின்னு பாத்திருக்கீங்களா? அதுக்கு பின்னாடிக்கு பின்னாடிதான் அவர் வருவார். அதுவும் எந்த வண்டியில வரான்னு கூட தெரியாது. நாலு வண்டி இருக்கும், அதுல ரெண்டாவது நாலாவது தெரியாது. If it is very highly secured, you don't know that. பூமியில நடக்கிற நிகழ்வுகள்லாம் பரலோகத்துக்கு நிழலாட்டமா இருக்குன்ற காரியம் தெரியுதா உங்களுக்கு? இதேதான் கத்துடைய வருகையில நடக்கும். வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளை முதலாவது அடிச்சு விரட்டுறதுக்கு ஒரு சைனன் போகும், ஆரவாரம் போகும். அதுலயே பிசாசனும் அவன் சேனைகளும் தளத்தறிக்க ஓடி போவான். பிரதான தூதனுடைய சத்தன், யாரு பிரதான தூதன்? காப்ரியல், மைக்கேல், ஏரியல், இவங்களை போன்றவங்க எல்லாம் இவங்க வந்து நின்று சத்தத்துடைய ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், பூமியில ராஜாதி ராஜனாக வருகிறார் என்ற சத்தத்தை கேட்கும் பொழுது மீதி இருக்கிறவன்லாம் அவன்லாம் ஓடி ஓடி ரோடு எப்படி இருக்க போது கால பின்னாடி இயேசு கிறிஸ்து அழகா தம்முடைய தூதர்களோடு கூட அப்படியே மேகத்துல அப்படியே வரும் பொழுது அந்த அந்த கற்பனை நினைச்சு பாருங்க. அதுதான் இந்த பூமியில இப்ப நடக்குது. இவங்க இமிடேட் பண்றாங்க. இந்த வசனத்துடைய அழகு உங்களுக்கு புரியுதா? ஆரவாரமும் பிரதான தூதருடைய சத்தமும் தேவ எக்காலம். இன்னொரு ஒரு வெளிப்படுத்தலை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நம்முடைய சபையினுடைய எந்த கடைசி கால சத்தியத்தில் நாம் நிக்க பழகிறோம் சொல்லுங்க. ஒன்னஸ் மிஷன்ல நாம் எழுப்பப்படும் கடைசி கால சத்தியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி பல விதங்களில ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்த, அதுல ஒரு வெளிப்படுத்தல் இந்த கடைசி காலத்தினுடைய சத்தியமாக இந்த ஒன்னஸ் மிஷன் நிறைவேறுகிற நாள். இந்த நாள் எப்படி? ஆவியும் மனவாட்டியும் வா என்று சொல்வார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒன்று சேர பரிசுத்த ஆவியானவர் எஸ் சொல்லும் பொழுது மனவாட்டி சபையும் எஸ் சொன்னோம். அது எப்ப முடியும்? நீ ஒன்னஸ பிராக்டிஸ் பண்ணி இருந்தா தான் முடியும். நீ கோட்டை விட்டு நீ எங்கேயோ வேற எங்கேயோ யோசிச்சுட்டு ஓடுகிறவனாக இருப்பாய் என்றால், உன் தரிசனத்தை இல்லாமல் இருப்பாய் என்றால், அவர் எஸ் சொல்லும் பொழுது உன் இருதயம் நோன் சொல்லுகிற நிலவரத்திலோ மௌனமா இருக்கிற நிலவரத்திலோ என்றால் நீ அந்த ஒன்னஸ்ல இல்ல. அல்லது இன்னொரு விதத்துல சொல்ல போனா, ஆண்டவர் அந்த ஆரவாரத்தையும் தேவ எக்காலத்தையும் கொடுப்பதற்கு இன்னொரு ரீசன், பூமியில ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த வான்களுக்கு மட்டும் அந்த காதல சத்தம் கேட்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சத்தம்
படக்கப்பட்ட ஜனத்திற்கு அது எதாட்சியமாக இருக்கும், அவர்கள் விழித்தெழும்புகிறதுக்கு அது ஒரு அடையாளமாக இருக்கும். அல்லேலூயா. அது எப்போலாம் இருக்குமா? தூங்குற நேரத்துல இருக்கலாம், வேலை செய்யற நேரத்துல இருக்கலாம், படிக்கிற நேரத்துல இருக்கலாம், ஏன் மொபைல் பார்த்துட்டு இருக்க நேரத்துல கூட இருக்கலாம், வண்டி ஓட்டும் போது இருக்கலாம், சமைக்கும் போது இருக்கலாம், எந்த வேலையில இருக்கலாம், சர்ச்ல கூட இருக்கலாம். It doesn't matter. But when it comes, those who hear that voice, the voice of the trumpet, the voice of the roaring sound, the voice of the archangel, that will be heard for us. Hallelujah. அதனால தான் நீங்க தேவ சமூகத்துல நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்டு கேட்டு பழகுகிறீர்கள். ஹல்லேலூயா. அவர் சத்தத்தை கேட்டு சத்தம் செய்கிற ஜனமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒன்னஸ் மிஷன்ல அதான் நம்ம பிராக்டிஸ் பண்ண வேண்டிய மிக கடைசி காரியம். அதுக்குதான் செப்டம் ஒன்னஸ் டைம்க்கு ஏன் வரணும் வரணும்னு சொல்ற உங்களுக்கு இந்த பிராக்டிஸ நீங்க ஒன்னஸ் டைம்ல பண்ண 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 பழகுனாதான் ஒரு நாள் நீங்க செய்ய முடியாது. வானமண்டலத்தில் பொல்லாத ஆவியின் சேனைகள் மனிதன் அடைய வேண்டிய மகிமை அடையக்கூடாது என்பதற்கு தான் அவன் இவ்வளவு தூரம் நம்மை போராடி அழைத்து கொண்டிருக்கிறதுல அந்த நாள்ல நம்மளை விட்டுருவானா? He will be having traps. அந்த நேரத்தில் அதிகமா தூக்கம் தூக்கம் வந்துச்சுன்னா If he gives more job at the time. அதனாலதான் வருகைக்கு இந்த தரிசனம் உள்ள பிள்ளைகள் நீ சாப்ட்வேர்ல வேலை பண்ணு, நீ என்ன வேலை பண்ணு, உன் இருதயம் எப்பொழுதும் தேவனுக்கு துதித்துக் கொண்டே இருக்கும், துதித்துக் கொண்டே இருக்கும். அவர் எப்போ வருவார், எப்போ வருவார், என் நேசர் எப்போ வருவார், என் நேசர் எப்போ வருவார், இந்த துடிப்பு எப்பொழுதும் உங்களுக்குள்ள இருக்கும். அந்த தவிப்பும் துடிப்பும் ஆயத்தும் மனவாட்டி சபைக்கு மிக மிக அவசியம், மிக மிக அவசியம். சில நீங்க இன்னைக்கு சொல்லலாம், பிரதர் எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ எங்க இருந்தாலும் இந்த துடிப்பு, இந்த துடிப்பு இல்லனா you have to repent. Repent. அருமையான தேவ ஜனமே, இந்த காலவலையில கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தரிசனத்தை தாமதிக்காது, தாமதித்தாலும் அது பொய் சொல்லாது, நிச்சயமாக நடக்கும். இன்னைக்கு உலகத்தில் ஒரு சூடு உண்டாக போகிறது. என்ன சூடு? வருவன் வருவன் 2000 வருஷம் சொல்லிட்டா இருப்பான், எங்க வந்துட்டாங்க? நீங்க இன்னைக்கு இன்டர்நெட்ல, இன்னைக்கு சோசியல் மீடியால அல்லது நீங்க பாக்குறது எல்லாமே ஜனங்களுடைய உணர்வை எடுத்து, நோவாவின் நாட்கள்ல லோத்தின் நாட்கள் நடந்தது போல ஜனங்கள் உணர்வில்லாதவர்களாய் மாறி புசிக்கவும் குடிக்கவும் உட்காரவும் விளையாடவும் எழுந்தார்கள், பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள், கட்டவும் இடிக்கவும் நாடினார்கள் என்று வசனம் சொல்லுகிற அந்த காரியத்துக்கு தான் உங்களை ஓட்டத்தை ஓட வைக்கிற இந்த உலகம். அதன் மத்தியில நின்று நிதானம் செய்து என் கண்கள் தரிசனத்தினால் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. என் கண்கள் தரிசனத்தினால் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. என் இருதயம் தரிசனத்தினால் நிறைந்திருக்கிறது. என்னோட மனது தரிசனத்தினால் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. நீ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணு, மீடியால இருக்கு, நீ வேலை செய், நீ டிரைவிங் பண்ணு, நீ சாப்ட்வேர்ல இரு, நீ எந்த காரியமா செய், சமைக்கிறவர்களும் விளையாடுறது எந்த உங்க இருதயம் துடிப்புள்ளதா இருக்கும். என் நேசரை பற்றிய துடிப்பு எப்பொழுதும் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த நாள் எனக்கு பயம் இல்லாத நாளாக இருக்க வேண்டும் என்று சொல்றவங்க ஒரு நல்ல ஒரு ஒரு ஆர்ப்பரித்து சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். என்ன கேட்கிற அருமையானவர்களே, அந்த காரியம் நமக்குள்ள இருக்கட்டும். இந்த காரியம் ஆயத்தமா, நீ ஆயத்தப்படுத்த மற்றவர்கள், நீ ஆயத்தமாகி மற்றவர்களாய் உன் குடும்பத்தை ஆயத்தப்படுத்து. ஏன்னா இந்த உலகத்தினுடைய கடைசி நாள்ல நடக்க போகிறது அது மட்டும்தான், ரெண்டே ரெண்டு தான். அன்னைக்கு பணம் வச்சுட்டு இருக்கவங்கலாம் பணம் இல்லாதவங்களுக்கும் வித்தியாசமே கிடையாது. அன்னைக்கு நீ அழகா இருக்கியா, இது இருக்கியா, பொருட்டே கிடையாது. பொருள் இருக்க உங்ககிட்ட எவ்வளவு தங்க, அதுல பொருட்டே இல்லை. ஷேக் ஆயிரு, அமெரிக்கனாரு, அரேபியனாரு, இந்தியனாரு, காக்கேசன் யாரு, சைனீஸ் ஆரு, ஜாப்பனீஸ் ஆரு, இட் டசன்ட் மேட்டர்.
If you are man, if you are humanity, if you belong to human being, this vision is for everyone. இந்த தரிசனம் எல்லாருக்கும் உரியது. ஆனா அதுல விசேஷித்தமான நீங்களும் நானும் நமக்கு ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா இருக்கு. என்ன? நாம் ஆயத்தப்பட்டு மற்றவர்களை ஆயத்தப்படும். காதுகள் ஒன்னஸ்ல பழகி இருக்கணும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லுகிறேன், இதை கடைசியா சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். தேவன் நம்முடைய அவயங்கள் எல்லாம் எவ்வளவு ஞானமா படைச்சிருக்காரு. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன்ல, இந்த மூக்கு இப்படி வச்சிருக்கிறதுனால ஆண்டவருடைய அனந்த ஞானத்தை இதுலயே நீங்க துதிக்கணும். எல்லாம் மூக்கை தொட்டு பாருங்க, கொஞ்சம் அழுத்தி முடிஞ்சுனா முடிஞ்சிச்சாள் தான். இந்த மூக்கை இப்படி இன்வெர்டடா வச்சிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? அதுதான் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணவே வேண்டாம். மழை வந்ததுன்னா உள்ள அழகா போயிட்டு ஒரு பைப் விட்டு இறக்குற அளவுக்கு இருக்கும். ஆனா ஆண்டவருக்கு தெரியும், என் மகன் மழை வந்தா வெளியே போவான், அந்த மழை பட்டா கூட அது வழிஞ்சு இப்படி போயிடணும்னு சொல்லிட்டு மூக்கை எவ்வளவு அழகா படைச்சிருக்க. நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டர் ஒரு பர்பஸோட படைச்சான், நம்ம தான் அபியூஸ் பண்ணும். அதுல மிக முக்கியமான ஒரு பகுதியை இந்த சத்தத்துக்காக நான் சொல்ல வேண்டும். உன்னோட காது மிக முக்கியமான அவயங்களில் ஒன்று. பாவம் செய்வதற்கும் இது ரொம்ப 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 கேர். அதனாலதான் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க எதை கேட்க, ஏன் தெரியுமா? உன்னோட காதோடைய மற்றவங்களுடைய காதோடைய காதை பாருங்க எப்படி இருக்கு. காது எப்படி இருக்கு? எப்படி இருக்கு காது? சிலவங்க கேட்கும் பொழுது ரொம்ப சொன்னாங்க, குவஸ்டின் மார்க் மாதிரி இருக்கு. யாரோ சிலவங்கள பயங்கரமா ஏதோ விளக்கம் சொன்னாங்களே. மஷ்ரூம் மாதிரி இருக்கு. மஷ்ரூம் மாதிரி எப்படி இருக்கு? காது எப்படி இருக்கு? ஆக்சுவலா நீங்க காதை பார்க்கும் பொழுது நீங்களும் நானும் அம்மாவோட வயிற்றுல குழந்தையா இருக்கும் பொழுது இப்படி இருந்திருப்போம். அதே ஷேப் தான் பார்த்து ஒரு தாயோட வயிற்றுல கர்ப்பத்துல ஒரு குழந்தை உருவாகிற அந்த ஸ்டேட்டஸ் தான் இந்த காதோட ஷேப். ஏன் இந்த ஷேப்ல ஆண்டர் படைச்சாரு? நீ காதுகள் மூலமா எதை கேட்கிறாயோ அதை நீ கன்சீவ் பண்றன்னு அர்த்தம். நீ கற்பம் தரிக்கிறாய். அதனாலதான் உன்னோட விஷயத்துல யாராவது உன்னை நெகட்டிவா சொல்லிட்டே இருக்காங்க, அதை நீ கேட்டுக்கொண்டே இருப்ப அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு பிகம் தட் நெகட்டிவ் பர்சன். உலகம் சொல்லுகிற மாயையும் பொய்யையும் கேட்டுக்கொண்டே இருப்பாய் என்றால் நீ என்ன என்னதை விசுவாசிப்பாய்? ஏவாள் செய்த முதல் காரியம் எந்த சென்ஸ் இழந்தா? இயரிங் சென்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட். He listened, she listened to the serpent. பொய்யான வார்த்தைகளை மாயையான வார்த்தைகளை சொல்லும் பொழுது அது ஏவாளுடைய காதுகளுக்கு வழியா போனது மட்டுமல்ல, ஏவாளை கற்பம் தரிக்க வச்சது. And that is why a child of God, you should be very clear. நீ இன்டர்நெட்ல எதை கேட்கிற எதை கேட்க கூடாது என்ற தெளிவு உனக்குள்ள இருக்கணும். கண்டதை கேட்கறதுக்காக உன்னை ஆண்டவர் காதுகளை படைக்கவில்லை. ஒரு நெகட்டிவ் என்விரான்மெண்ட், ஒரு மோசமான என்விரான்மெண்ட், உன்னுடைய வாழ்க்கை அழிக்கிற என்விரான்மெண்ட், உடனே வெளியே வரணும். எத்தனை பிள்ளைகளோட வாழ்க்கை அழிஞ்சிருக்கு பாக்க. போய் கேட்டு 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 அதன்படி ஒரு பையன் கேட்கிறான், ட்ரக் எப்படி பாரு ஆரம்பிச்ச, how did you start it அப்படின்னு இருக்கும் பொழுது this guy was telling me, அவனுக்கு யாரோ ஒருத்தன் சொல்லிருக்கான், என்ன சொல்லிருக்கான், ஏய் கானா பாட்டெல்லாம் எழுதும் பொழுது நான் இதெல்லாம் போட்டு எழுதுறான் டப்பா, இது எப்படி மூளை வேலை செய்யும்? அப்ப நீ படிக்கிறதுல நீ நல்லா படிப்படா அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை அந்த காதுகள்ல போய் பண்ணுங்க. நல்ல பையன், he became a drug addict. He couldn't come out. அவன் தன்னுடைய எழுத்தை இழந்து தன்னுடைய நஷ்டப்பட்டு அவன் காரியத்தை இழக்கிற வரைக்கும் அதை விடவே இல்லை. ஏன்?
முதலாவது கேட்ட காதுல அவன் இடம் கொடுத்த அந்த காரியம் இன்னைக்கு தடம் புற செய்கிறது, உன் காதுகளில் கேட்கிறதான இன்பமான மொழிகளா இருக்கும். சில பெண்கள் தங்களோட வாழ்க்கையை ஏன் இழந்து போறாங்க? சில ஆண்கள் வசீகரமான வார்த்தைகளை சொல்வதனால. சில ஆண்கள் ஏன் தன்னுடைய இழந்து போறாங்க? சில பெண்கள் வசீகரமான வார்த்தைகளை சொல்வதனால. அதை கேட்டு 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 தன்னுடைய இருதயத்தை தொலைச்சிட்டான். இருதயத்தை தொலைக்கல, வாழ்க்கையே தொலைச்சிட்டான். அதனாலதான் நீ கேட்கிறது அதுவல்ல, உன் சத்தம் எக்காலங்களையும் ஆரவாரத்தையும் ஆண்டவருடைய பிரதான தூதனுடைய சத்தத்தை கேட்டு பழகிறதற்காக தான். நீங்கள் தேவ சமூகத்துக்கும் வரும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். நீங்கள் வருவதற்காக அல்ல, நீங்கள் ஆயத்தமாகிற அந்த வேலைக்காக தான் நீங்க தேவ சமூகத்துக்கு வருகிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க தேவ சமூகத்துக்கு வரும்படி தேவ சத்தம் கேட்கிறவர்களா இருக்க வேண்டும். தேவன் எப்பொழுதும் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் பேசிக் கொண்டே இருக்கிறார். ஆனா நீங்கள் கேட்கிறதற்கும் செவி சாய்க்கிறதுக்கும் நீங்கள் உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் இந்த வார்த்தைகளோடு கூட நம்ம எல்லாரையும் ஆயத்தப்படுத்தி அவருடைய அவருடைய வருகைக்கு நேராக ஆண்டவர் உற்சாகப்படுத்துவாராக. இந்த நம்பிக்கையின் வார்த்தைகள் இன்னும் இருக்கிறது, நிறைய இருக்கிறது. ஆனா அந்த நாள் எனக்கு சந்தோஷமான நாளா இருக்கணும்னு சொல்றவங்க மாத்திர கைகளை உயர்த்து காட்டுங்க. அல்லேலூயா, கம் ஆன் எவ்ரிவன், அல்லேலூயா. நீங்க கலங்கவே வேண்டாம், அவரை நீங்க பற்றி கொண்டு இருப்பீங்களே. கண்டிப்பா அந்த நாள் சந்தோஷமான நாள், மனவாட்டியின் நாள் அது. அது ஆரவாரத்தின் சத்தம் அது. அது கண் கொண்டாடுகிறது. இந்த பூமியில நாம் படுகிற எல்லா கஷ்டங்களுக்கும், உபத்திரவங்களுக்கும், நிந்தைகளுக்கும், அவமானம், அந்த நாள் சந்தோஷத்தின் நாளா இருக்க போகிறது. அல்லேலூயா, அது கொண்டாட்டத்தின் நாளா இருக்க போகிறது. அல்லேலூயா, நீங்கள் ஆரவாரத்தோடு மகிழ போகிற நாள். அதனாலதான் சபை விழுத்தெழுவு இந்த நாள்ல நடக்கிற பாடுகளை குறித்து, உபத்திரத்தில் நிந்தை குறித்து கவலைப்படாது, கவலைப்படாது. நம்மளை முன்னிருந்த பரிசுத்தவான்கள் ஏன் அவர்களை சகிச்சாங்க? பிகாஸ் கண்கள் தரிசனத்தில் நிரம்பி இருக்கு. அவருடைய கண்கள் தரிசனத்தில் நிரம்பு. மோசமான உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் கடைசி நாட்கள்ல வந்திருக்கிறோம். கடைசி காலத்தில் தாறுமாறாக மக்கள் எப்படி வாழ்வாங்களோ, தன்னுடைய மனதில் என்ன யோசிக்கிறதோ அதன்படி செய்ய எல்லாருக்கும் அதிகாரம் உள்ளவர்களாய், துணிகரம் உள்ளவர்களாய் அவர்கள் இருப்பார்கள் என்று வசனம் சொல்கிறது. அதன்படிதான் இன்னைக்கு உலகம் போய்கொண்டிருக்கு. ஆனா அதன் மத்தியில தன் செவியும் தன்னுடைய கண்களையும் தன்னுடைய எல்லாவற்றையும் பாதுகாத்து ஆவி ஆத்மா சரீரத்தை முற்றிலும் பரிசுத்தமாக்குற, முற்றிலும் வண்ண மயமாக மாற்றுகிற, அந்த பரிசுத்த ஆவியானவர் கூட இணைந்து செயல்படுகிற ஒரு கூட்டத்துக்காக என் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வருகிறார். அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால்ல இருப்போமா? எல்லாரும் முழங்கால்ல இருப்போம். அல்லேலூயா.